தமிழ் திரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜொமேட்டோ ஐபிஓ ஸோ நான் ஆக்சுவலாக வந்து ஐபிஓ ரிவ்யூ வந்து பண்ணுறது கிடையாது ஏன்னா அப்ளை பண்ணாலும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறனால பட் இருந்தாலுமே வந்து இந்த இந்த வீடியோ வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஏன்னா வந்துட்டு எல்லா இப்போது திடீர்னு வந்து இப்போ ஒரு புரோக்கர் வெப்சைட் ஃபைவ் பைசை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு அவங்க வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜொமேட்டோ ஐபிஓ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கூட வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் வந்து வந்திருக்கலாம் ஜொமேட்டோ ஐபிஓவை பற்றி ஏன்னா அளவுக்கு வந்து இதாக ப்ரொமோட் இருக்காங்க ஆனால் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒர்தபிளான கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் வந்து ஆயிடுச்சு ஜொமேட்டோ ஐபியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து இன்றைக்கி மொதல் நாளில் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் மொதல் நாள் மொத நாளே வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு ஜொமேட்டோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இமீடியேட்டாக எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ஸோ இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஹோட்டல்ஸுக்கும் தான் ஸோ ஹோட்டல்ஸும் வந்து இவங்களுக்கு ஒரு கஸ்டமர் இதே நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கஸ்டமராக ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஹோட்டலுக்கும் கஸ்டமருக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக வந்து இவங்க இருக்காங்க ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த ஐபிஓ வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது ரெண்டு நாள் பதினாறாம் தேதி வரை நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன்று பி பர் ஈக்விட்டி ஷேர் ஸோ இந்த ஐபிஓட ப்ரைஸ் லாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஷேர்ஸ் நம்ம மினிமம் வந்து பிட் பண்ணணும் எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி ரூபா எப்பமே வந்து இந்த ஐபிஓ வந்து மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் இதில் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு சில பேர் வந்து பிட் பண்ணுறப்போ எழுவத்ரெண்டுன்னு சொல்லி பிட் பண்ணுறாங்க ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து எழுவத்தி ஆறு ஸோ எழுபத்தாறு போட்டாலே கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் வந்துட்டு எழுவத்ரெண்டெலாம் சில பேர் வந்து போடுறாங்க ஸோ செவன்ட்டி சிக்ஸ் போடுங்க உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா அந்த கட் ஆஃப் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கிடைக்கும் ஸோ மினிமம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஷேர்ஸ் வந்து வாங்கணும் ஸோ அப்போ மினிமம் உங்களுக்கு பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா உங்களுக்கு இருந்தால் வந்து போதும் ஏன்னா ஒரு ஷேருக்கு எழுபத்தி ஆறுரூவா தானே ஸோ பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வந்து உங்களுக்கு இருந்தால் போதும் இப்போது கரண்ட்டு ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஃபுல்லாக ஆயிடுச்சு மேக்ஸிமம் இந்த ஐபிஓ அலாட்டானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு மட்டும்தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பட் இந்த ஐபிஓவை இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லேயுமே வந்து லாஸ் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மில்லியன் லாஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லேயுமே இவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் மட்டும்தான் இப்போ இந்த எதுக்குடா இந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் இவங்களுக்கு வந்துட்டு அகெயின் லாஸ் கொடுக்கணும்ல அதுக்கு வந்து காசு தேவைப்படுது போல் ஸோ ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு கோடி வந்து தேவைப்படுது ஸோ அதனால் வந்து இதை வெளியில் கொடுக்குறாங்க இதில் வர்ற பணத்தை வச்சு அகெயின் வந்து லாஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா கடைசி மூணு வருஷமாக வந்து லாஸ் 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 இருந்தாலும் இந்த ஐபிஓக்கு எதுக்கட அப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி எப்பயுமே வந்து சாப்பாடோட நீடு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒருவேளை இவங்க வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி இவங்களோட மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிஸ்னஸே ஒரு நல்ல மாடலில் கொண்டு போனால் அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் நல்ல குரோத் பேட்டர்னில் வந்து போகும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த ஐபிஓ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி ஆறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுரூவா வர மொதல் நாள் வந்து லிஸ்டிங் ப்ரைஸில் போகும் ரூபா அவங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னா தொண்ணூற்றாறு ரூபாவில் விற்றுட்டு வெளியில் வந்துருங்க இல்லை அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனும் வந்து கொடுக்கும் அன்னைக்கு முன்னாடி லோவஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபா வரப்போகுது அப்படின்னா அந்த லோவஸ்ட் ப்ரைஸில் இப்போ இந்த எழுபத்தாறு ரூபாய்க்கு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்முக்கு நான் இந்த ஐபிஓவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜொமேட்டோவை நீங்கள் ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலே அது ரிஸ்க்கு தான் ஏன்னா வந்து இந்த கம்பெனியோட மேஜர் வீக்னஸ்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஹிஸ்டரி ஆஃப் லாசஸ் ஸோ கடைசி மூணு ஃபினான்சியல் இயராக வந்து இவங்க லாஸ் மட்டும்தான் தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பென்சஸ் இட் ஆல்சோ ஆன்டிஸ்பெட்டிங் இன்க்ரீஸ்டு எக்ஸ்பென்சஸ் இன் ஃபியூச்சர் இந்த பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் அகெயின் வந்து அதிகமாக செலவு தான் பண்ணுவாங்க ஸோ இன்னும் வந்து எக்ஸ்பென்ஸ் தான் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்விக்கி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து காம்படிஷனும் வந்து இப்போ வந்துட்டு ஹெவியாகிட்ருக்கு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு தேவை இப்போ வந்து ஹோட்டலில் போய்ட்டு வந்து வாங்குறதை காட்டிலும் வந்து இருந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து அதிகமாயிட்டாங்க இருந்தாலுமே இவங்க எக்கச்சக்கமான ஸ்ட்ராங் கஸ்டமர் பேஸ் போன லாக்டவுன்லெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஐடி கம்பெனிஸில் இருந்தவங்க லாக்டவுனுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸில் இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி தான் மேக்ஸிமம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருப்பாங்க ஸோ கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து ஃபினான்ஷியல் இயரில் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஆவரேஜாக அறுபத்தெட்டு லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தாலும் சில வீக்னஸும் வந்து இருக்குது இதில் மெயினாக பார்க்கப்படுற வீக்னஸ் வந்து லாஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கூட ரீசண்டாக வந்து பார்த்தேன் ஸோ ஒரு டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போகிற வழியில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை வந்து இப்போ இன்னும் ஒரு டெலிவரி பாய்ஸ் ஒரு இஷ்யூ வந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸோ அதுக்கு சப்போர்ட்டும் இருந்துச்சு அதுக்கு வந்து அகென்ஸ்டாவும் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வருடறப்போ நம்ம ஹோல்டிங்கில் அதிகமாக வச்சுக்க முடியாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டாலுமே ஈஸியாக வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வந்துடும் அது அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணும் லாங் டர்முக்கு வச்சுக்கிற அளவுக்கு வந்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை ஸோ அதனால் இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ என்னோடய சஜஷன் இந்த ஐபிஓவை இக்னோர் பண்ணிடுங்க